வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மதுர் வடா. இது மதுர்லேருந்து உருவானதுனால இது மதுர் வடா அப்படின்னு சொல்கிறாங்க. மதுர் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா, பெங்களூர்லேருந்து மைசூர் போகிற வழியில் மாண்டியாக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன நகரம். மதுர் வடைக்கு நெட்டில் போட்டிங்கன்னா ஏகப்பட்ட ரெசிபிஸ், ஏகப்பட்ட வேரியண்ட் வந்துட்டு இருக்கு. நான் இப்போ பண்ண போகிறது பக்கா ட்ரெடிஷ்னல் ஒரு பாட்டியோட, என்னோட பாட்டியோட மெத்தட். இதில் நான் மைதாவோ ஏதோ ஆட் பண்ண போகிறதில்ல. இதுக்கு தேவையானது ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ். ஒரு கப் பச்சரிசி மாவு, இதை வந்து நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு, இந்த கன்சிஸ்டன்சி தான் அந்த நம்ம மாவு ரெடி பண்ணுறதுக்கு உண்டான கன்சிஸ்டன்சி. இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதை நம்ம வந்து கிளறி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை கொண்டு வரணும். ஸோ நல்லா உங்களுக்கு திரண்டு வந்துட்டுக்கு இன்னும் நமக்கு கெட்டி ஆகணும். ஸோ நமக்கு இந்த மாதிரி பதம் வந்துடும். ஸோ இதில் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை இப்போ ஆட் பண்ண போகிறோம். ரவையை போடுறேன், கடலை, ஜீரகம், ஃப்ரீயாக வெட்டி வச்ச வெங்காயம். ஸோ நீங்கள் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயமும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, இஞ்சி, நறுக்கி வச்ச கருவேப்பிலை, நறுக்கி வச்ச கொத்தமல்லி, இதை நம்ம நல்லா பிசைஞ்சிக்கணும். ஆயில் ஊற்றிக்கிங்க மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. மாவு ரெடி. இப்போ நம்ம இதை போட்டுடலாம் வடையா. ஸோ மது வடை போடுறதுக்கு நீங்கள் வாழையில கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிங்க. ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு நம்ம ஒரு உருண்டை குடிக்கிறோம். இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கேன். லைட்டாக எண்ணெயை இப்படி தொட்டு, இந்த வடை பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. முக்கியமானது இதில் நடுவில் ஓட்ட போடுறது. ஓட்ட போடுறதுனால உங்களுக்கு வந்து எல்லா பகுதிகளும் நல்லா வேகும். சென்டர் பார்ட்டில் ஓட்ட போடுறதுனால அதை சுற்றி இருக்கிற பகுதிகள் நல்லா ரோஸ்ட் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஓட்டாச்சு. நான் பார்க்கப்போ எடுத்து விடணும், எடுத்து திருப்பி விட்டு இதை வேக வைக்கணும். கிறிஸ்பி கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணுறோம். உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வேகும்போது இது மேலே வந்துடும், அதை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். கோல்டன் கலர் வந்தோன்னு இப்போ எடுத்துடணும். ஸோ இந்த மாதிரி கரண்டியில் எடுக்க முடியாதவங்க பனையார கம்பி, ஒரு கம்பி மாதிரி நீளமாக இருக்கும், அதில் வந்து இந்த ஓட்டக்குள்ளே விட்டு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. எண்ணெயை நல்லா வடிச்சுட்டு இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது எப்படின்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பர் கிறிஸ்பி, உள்ள நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தீர்த்து நீங்கள் மதுர் பணம் கூட சாப்பிட்றது டவுட்டு தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட பாட்டி அங்கே மதுர் பக்கத்தில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க, அவங்ககிட்ட தான் நான் அதை கற்றுக்கிட்டு இருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.